ஸோ என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்களா மாந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ லெட்ஸ் கெட் இன்ட்டு வீடியோ இங்கே பாத்தீங்க இந்த வீடியோவில் என்னென்னா நான் என்ன பற்றி பேச போறேன் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பற்றின தான் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஃபைலிங் டேட் நெருங்கிக்கிட்டே இருக்குது டெட்லைன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ மறந்துடாதீங்க இந்த டேட்டை ஏப்ரல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ஷன்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இன்னும் புரியறதுக்கு டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம் வரும் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு சர்ட்டன் இப்போ எயிட்டி கே வாங்குறீங்க அப்படின்னா ஸோ சர்ட்டன் அமௌண்ட் வந்து தான் உங்களுக்கு டேக்ஸபிள் டிடக்ஷனில் வரும் உங்களுக்கு ஸோ அதுதான் டிடக்ஷன் அப்படின்ற வார்த்தை வார்த்தைக்கான மீனிங் டிடக்ஷன்ஸ் பத்தி இப்ப பார்த்தாச்சு நெக்ஸ்ட் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் ஐட்டமைஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் பத்தி சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஐட்டமைஸ் டிடக்ஷன்ஸ் பத்தி புரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் ஜாயிண்ட்லி டிடக்ஷன்ஸ் இருக்கு சிங்கிள்ல பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் வந்து சர்டன் இன்கம் வந்து டிடர்மைன் பண்ணிக்கிறாங்க ஃபார் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் செகண்ட் ஜாயிண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ எயிட்டி கே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு அமௌண்ட் வந்து அவங்க டிடர்மின் பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிடக்டபுள் ஃபார் டேக்ஸ் நீங்கள் போயிட்டு ஐஆர்எஸ் வெப்சைட் செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்கம் ரேஞ்சுக்கும் அவங்க எந்தெந்த அமௌண்ட் வந்து டிடக்டபுள் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வி குணசி அபவுட் ஐட்டமைஸ்ட் ஐட்டமைஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு மெடிக்கல் பில் வந்திருக்கும் ஒரு எமர்ஜென்சி ரீசன்ஸ் அது இல்லாமல் இப்போ பசங்க வந்து காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் வீடு வாங்கிட்டு ஹவுஸ் லோன் பே பண்ணிட்டுருப்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு அமௌண்ட்டை விட ரொம்ப அதிகமாக போயிருந்தது உங்கள் எக்ஸ்பென்சஸ்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஐட்டமைஸ் டிடக்ஷன்ஸ் ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டைஸ்க்கும் வித்தியாசம் ஐட்டமைஸ் டிடெக்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேவ்ஸ் யூ மோர் மணி ஆன் டேக்ஸஸ் ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு வரவங்களுக்கு என்னடாது எப்படி பண்ணணும் ப்ரொசீட் பண்ணணும் சரி நம்மளா பண்ண முடியுமா இல்லை யாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டே வேணாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது இருக்காங்க நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அந்த ஆப்ஸ் கூட நிறையா இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் அண்ட் இருக்காங்க டர்போட் டேக்ஸ் இருக்காங்க இ ஃபைல்ஸ் டாட் காம் அண்ட் டேக்ஸ் லேயர் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதே ஐட்டமைஸ்டு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரியலை எப்படி போய் ஃபைல் பண்ணுன்னு தெரியாது உங்களுக்கு வந்து அழகாக கன்சல்டன்ஸ் இருக்காங்க ஃபார் டேக்ஸ் ஃபைலிங் அதில் பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் நீங்கள் நார்மலாக இந்த டைம் போய் விசிட் பண்ணுங்க ஜான் டூ மார்ச் டே ஏப்ரலில் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ஜாக்சன் ஹியூவிட்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சேர் போட்டு உக்காந்துருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் டவுட் கேட்டு அவங்க ஹெல்ப் மூலமாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம் அதெல்லாம் இல்லாமல் ஏஓ டாக்ஸ்ன்னு இருக்காங்க அப்புறம் ஹெச் ஆர் பிளாக் டர்போ டாக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கன்சல்டன்சி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி ஐட்டமைஸ்டு டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணு ஸோ உங்களுக்கு கவலையே வேணாம் ஒரு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் IRS வெப்சைட் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும் ரொம்ப சின்ன ரொம்ப சின்ன சின்ன டீடைல்ஸ் உங்களுக்கு அழகா கொடுத்துருப்பாங்க and uh, there will be like de detailed definition about standard and itemized deductions so நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நான் வந்தப்போ கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ குட்வில்லை டொனேட் பண்ணிவிட்டு அந்த பில்லை வச்சு நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணிணா உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சம் நிறைய கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை பற்றி நான் சர்ச் பண்ணப்போ என்ன போட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஆர்எஸில் வந்து சர்டன் வந்து ஒரு லா படி அந்த இது ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும் குட்வில்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபைவ் ஜீரோ ஒன் சி த்ரீ அப்படின்ற ஆர்கனைசேஷன் ஆடியில் வந்து IRS இதில் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் சேரிட்டபிள் இது பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஐஆர்எஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் அப்படி இல்லை அது இதாக ஆகலை அப்படின்னா தட்ஸ் ஓகே உங்கள் நல்ல மனசுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ நீங்கள் எப்பயும் வந்து நீங்கள் ஒரு சேரிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோ செக் த ஐஆர்எஸ் வெப்சைட் ஃபார் ஃபைவ் ஜீரோ ஒன் சி த்ரீ அந்த ஆர்கனைசேஷன் லிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றதுல ஸோ ஐஆர்எஸ் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள் அதுமாதிரி இந்த கோ ஃபண்ட் மீ இருக்கிறதும் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபண்ட் பண்ணிங்க அது கூட நீங்கள் வந்து ஒரு டேக்ஸாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறப்போ நீங்கள் அது ஒரு காமிக்கலாம் நீங்கள் நான் இதுமாரி சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இந்தமாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எமர்ஜென்சி டைம் இது வந்து ஃபண்ட் மீல நான் வந்து நிறையா காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டேக்ஸ் டிரெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைவ் ஜீரோ ஒன் சி த்ரீ அண்டர் அதுல அந்த ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்க ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நானும் ஐஆர்எஸ் இருந்தால் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் கொஞ்சம் ஈஸியா புரியும் கிரிஸ்பியா இருக்கும்னு சொல்லிட்டு மறந்துடாம ஐஆர்எஸ் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்க ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டீடெயில் ஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ்வாக இருக்கும் இந்த டேக்ஸ் ஃபைலிங் டைமு நான் நம்புகிறேன் இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ please do like share and subscribe and don't forget to follow me on instagram golda spencer 2019 thank you friends bye bye